நடிகர் விஜய்க்கு கேரளாவில் எப்பேற்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ்நாட்டில் விஜயின் படங்களுக்கு எந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கிறதோ அதே போல கேரளாவிலும் விஜயின் படங்களை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கேரளா சென்றுள்ள விஜய்க்கு எப்பேற்பட்ட வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி அறிவிப்புக்கு பிறகு கோட் படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவாகி வரும் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாகவே விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த நிலையில நடிகர் விஜய் தற்போது கோட் படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றிருக்கிறார். அங்கு ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக வலம் வரும் விஜய்க்கு கேரளாவிலுமே மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டை தாண்டி கேரள மாநிலமுமே விஜயின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது. விஜயின் ஒவ்வொரு படத்தையுமே மொழி தாண்டி அங்குள்ள ரசிகர்களும் கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள். இதனால் கேரளா பாக்ஸ் ஆபீஸில் விஜய் படங்களுக்கு என்றே தனி மவுசு இருக்கிறது. இப்படி தனக்கு ரொம்பவும் நெருக்கமான கேரளாவிற்கு விஜய் கடைசியாக 2010 காவலன் படப்பிடிப்பிற்காக சென்றார். அதன் பிறகு அங்கு செல்லவில்லை. தற்போது 14 ஆண்டு பிறகு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றிருக்கிறார். கோட் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி திருவனந்தபுரத்தில் படமாக்க உள்ளதாக கூறப்படுகிறது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுக்கு பிடித்தமான நடிகர் கேரளாவிற்கு வருகிறார் என்றதுமே அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். திருவனந்தபுரம் விமான நிலையத்திலேயே விஜய்க்கு மாசான வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். மேலும் அவர் விமான நிலையத்தில் இருந்து பயணிக்கும் போது காரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள் ரசிகர்கள். வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவாகி வரும் கோட் படத்தில் விஜய் 2 விதமான தோற்றங்களில் நடித்து வருகிறார். இதில் ஒரு கெட்டப்பிற்காக தாடி மீசை இல்லாமல் இளமையான லுக்கில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய்.